ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி. அப்புறம் என் பேர் நிவேதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் வீட்டிலேயே எப்படி ஹென்னா பேஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹென்னா பேஸ்ட் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ சிம்பிளாக இதை நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த ஹென்னா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹென்னா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஹாஃப் கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் எடுக்க போகிற குவான்டிட்டிக்கு வந்து ஹாஃப் கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்னென்னா கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து 10-15 தான் இருக்கும். கிராம்பு எதுக்குன்னா மருதாணியை வந்து நல்லா செவக்க வைக்கும். அதாவது ஹென்னா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் டீ பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் டீ பவுடர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 2 டீஸ்பூன் டீ பவுடர் எடுத்துக்கோங்க. டிகாஷன் வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஹென்னா பேஸ்ட்டுக்கு. 2 டீஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பாயில் ஆக விடுங்க. அது நல்லா பாயில் ஆகும்போது அந்த டீ பவுடரில் இருக்க கலர் எல்லாம் வாட்டரில் வந்து இறங்கும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிற ஹென்னா பேஸ்ட்டுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த டிகாஷன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது ஃபில்டர் பண்ணும்போது 1/2 கப் வரைக்கும் வரும். இப்போ அந்த டிகாஷனை வந்து சைடு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹென்னா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் மருதாணி இலையை ஆஞ்சி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கூட இது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட இதை வாங்கிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள்ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த ஹென்னா பவுடரோட அளவு வந்து 1 கப்புக்கு 1/2 கப் வரும் இது. நெக்ஸ்ட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நம்ம முன்னே வந்து அந்த டிகாஷனோட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணோம். இப்போ இந்த ஹென்னா பவுடரோடையே 1/2 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட 1 ஃபுல் லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த லெமனில் இருக்க சீட்ஸ் எதுவும் ஹென்னா பவுடரில் இருக்காத மாதிரி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. 1 ஃபுல் லெமனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கனால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அது எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸும் அந்த சுகரும் ஹென்னா பவுடரோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிகாஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப அதிகமாக எடுத்தோன்னே ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி கரெக்டான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வாங்க. Thank you.
இப்போ நம்மளோட ஹென்னா பேஸ்ட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எங்கேயுமே லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஏர் எதுவுமே போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எதுக்கு நம்ம இதை வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து செட் ஆகி வரணும், எடுத்தோன்னே நம்ம இதை பண்ணிட முடியாது. ஸோ அதனால தான் ரொம்ப நேரம் இது செட் ஆக டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் ஓவர் நைட் வரைக்கும் விட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஆரம்பத்துலேயே ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி டிகாஷன் ஆட் பண்ணி இதை கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. முன்னாடியே நீங்கள் ரொம்ப தண்ணியாக இது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹென்னா பவுடர் சேர்த்துட்டோம்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது, லம்ஸ் அங்கங்கே இருக்கும் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணாலும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஹென்னா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி நம்ம கோனில் வந்து ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.